Welcome to bilingual e-lecture for diploma students in fluid mechanics and fluid power. This first unit, in this lecture we will discuss about pressure measuring devices, that is pressure measuring devices like manometers and pressure gauges. So there are different types of manometers. One is simple U-tube manometer. Simple U-tube manometer, it consists of a glass tube bent in the form of U and open at both ends, and one of the end is connected to the pipe whose pressure is measured, and the other end is open to atmosphere. The pressure of liquid in the pipe forces the mercury in the left arm to go down, and corresponding amount of liquid will rise in the right arm. This is the basic principle. So this is simple U-tube manometer. In this is the pipe in which some liquid is flowing. We want to measure the pressure inside the pipe. அதாவது இந்த பைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளோ ஆகக்கூடிய ஓடக்கூடிய ஒரு திரவத்தினுடைய ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இந்த சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டரில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி சிம்பிள். ரெண்டாவது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் பீசோ மீட்டருக்கும் இதுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீசோ மீட்டர் அப்படிங்கிறது இந்த இதோடு இருக்கிற மாதிரி, இப்போ இதான் மேனோமீட்டர், இந்த இதான் மேனோமீட்டர் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா, இந்த மேனோமீட்டர் வந்து எப்படி இருக்குது, யூ மாதிரி ஷேப்பில் இருக்குது, அதனால் இது யூடியூப் மேனோமீட்டர். பீசோ மீட்டர் அப்படிங்கிறது இந்த யூ பெண்டு இருக்காது. ஸோ டைரெக்டாக இந்த பைப், இப்போ இந்த இதிலேருந்து மேலே இருக்கக்கூடிய டைரெக்டாக இருக்க பைப் அதில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, என்ன அளவு ரீடிங்கிறத மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து டைரெக்டாக இதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக எந்த லிக்விட் வந்து பைப்புக்குள்ளே ஓடிட்டுருக்குதோ அந்த லிக்விடோட ப்ரெஷரை நம்ம அளக்க போகிறோம். அதுக்கு பேர் ஃப்ளோயிங் லிக்விட் அப்படின்னு பேர், ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளோயிங் லிக்விட். அதை அளக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு லிக்விடை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் மெஷரிங் லிக்விட் அப்படின்னு பேர். இந்த மெஷரிங் லிக்விட் யூஸ்வலாக வந்து எது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதரசத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாதரசத்தை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதரசம் வந்து மெர்குரி, பாதரசம் வந்து இட் இஸ் ஹெவியர் தேன் வாட்டர். ஸோ ஹெவியர் தேன் வாட்டர் அப்படிங்கும்போது எவ்வளோ ஹெவி, இட் இஸ் 13.6 டைம்ஸ் ஹெவியர் தேன் வாட்டர். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்போம்னா, ரெண்டாவது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மெர்க்குரிக்கு அடஷன் ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஸோ அதனால் அந்த கிளாஸ் டியூப்லேயோ ஒரு பிளாஸ்டிக் டியூப்லேயோ எந்த டியூப் நம்ம மேனோமீட்டராக யூஸ் பண்ணுறோமோ அந்த டியூப்லேயும் அது வந்து ஸ்டிக் ஆகாது, ஒட்டாது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு கொகஷன் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது மெர்க்குரிக்கு. ரெண்டாவது, இட் ஈஸ் எ ஹெவியர் லிக்விட் அப்படிங்கிறதுனால யோசிச்சு பாருங்கள், இந்த அக்யூரசி, இந்த ஃப்ளோயிங் லிக்விடோட அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு இது வந்து சப்போஸ் ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு மூமெண்ட் ஆகுது அப்படின்னா, அந்த மூமெண்ட் வந்து சப்போஸ் இது ஒரு தடவை மூவ் ஆகுது அப்படின்னால், இவ்வளோ தூரம் 13.6 டைம்ஸ் ஒரு ப்ரெஷர் கிடச்சதுனால், யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் கிடச்சிதுன்னா இது ஒரு யூனிட் இது மூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாசிட்டிவ் ப்ரெஷர் அளக்கும் போதும் நெகட்டிவ் ப்ரெஷர் அளக்கும் போதும் நமக்கு ஹெவி ப்ரெஷர் நம்ம அளந்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இதோட ஒரு யூனிட் நம்ம தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, டிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 13.6 டைம்ஸ் மோர் ப்ரெஷர் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மெர்க்குரியை வந்து நம்ம ஃப்ளோயிங் லிக்விடாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, நீங்கள் ஸ்டாட்டிக் ப்ரெஷராகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஓடக்கூடிய ப்ரெஷராகவும் இருக்கலாம், இல்லை பைப்புக்குள்ளே ப்ரெஷர் பைப்பாகவே இருந்துகிட்டே இருக்கலாம், அதோட இதுவும் நடக்கலாம், இது லிக்விடாக இருக்கலாம் இல்லாட்டி கேஸாக இருக்கலாம்,
அதுக்கு நீங்கள் மெஷர் பண்ணலாம். ஹை ப்ரெஷர் ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் சார். இல்லை ஜென்ரலாக இது வந்து மெஷரிங் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி மேனோமெட்ரிக் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெஷரிங் லிக்விட் ஆர் மேனோமெட்ரிக் லிக்விட் யூஸ்வலாக மெர்க்குரி. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹெவியர் லிக்விட். ஸோ இட் இஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து 13.6 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இதில் என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் ரெண்டு படம் கொடுத்துருக்கு. ஏபி அப்படிங்கிறது ரெண்டு படம் இருக்குது. இந்த ஏபி அப்படிங்கிறதுல இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஏபி அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு படமே, ஒரு படம் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷரை மெஷர் பண்ணிகிட்ருக்கு, இன்னொரு ப்ரெஷர் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுது. ஸோ எது பாசிட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரைட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ் ப்ரெஷர் பி அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய இந்த படம். இந்த லிக்விட் ப்ரெஷர், இது கேட் வால்வ் இருக்குது, இது நீ கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த இதில் வழியாக வருது, என்ன பண்ணோம், இந்த லிக்விட் வந்து ப்ரெஷரே இல்லாத சமயத்தில், ப்ரெஷர் இல்லை, ரன்னிங்கே இல்லை, ஸ்டாட்டிக்காக இருக்குது, இதை விட லெஸ் ப்ரெஷராக தான் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணோம், இது ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கும். இந்த மெர்க்குரி ரெண்டும், இது மேலே ரைஸ் ஆகிருக்கும், இது கீழே வந்திருக்கும், ரெண்டும் ஒரே லெவல், ஹரிசாண்டல் லெவல், டேட்டம் லெவல்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் இருக்கும். இப்போ ப்ரெஷர் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது பை ஃப்ளோவிலையோ, ஏதாவது ஒரு ப்ரெஷர் லெவல் டெவலப் ஆச்சுன்னா என்ன பண்ணோம், இந்த ஃப்ளோயிங் லிக்விடில் இருந்து வரக்கூடிய ப்ரெஷர் இது அழுத்தும். எவ்வளோ தூரத்துக்கு அழுத்தும், இது எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு இது அமுத்திருக்கும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட இப்போ இந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன பண்ணோம், இந்த இதில் வந்து என்னென்னா, இந்த யூடியூப்பில் வந்து ரெண்டு இது சொல்லுவாங்க, இந்த யூ மாதிரி இருக்கிறதுக்கு ரைட் சைடு இருக்கிறதுக்கு வந்து ரைட் லிம்ப் அப்படிம்பாங்க, இது வந்து லெஃப்ட் லிம்ப் அப்படிம்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெஷர் இது பைப்பு, லெஃப்ட் லிம்ப்பு ரைட் லிம்ப். பைப்பில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் லெஃப்ட் லிம்பில் இருக்கக்கூடிய மெஷரிங் லிக்விடை அழுத்துறதுனால அதே இது வந்து அதே குவான்டிட்டி தான் அப்படியே வந்து என்னாகும், ரைட் சைடில் வந்து மேலே ஏறும். மேலே ஏறும்போது இந்த இதுக்கு பேர் தான் வந்து டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பேர். இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து எதனால் வருது, இந்த ப்ரெஷர் ஃப்ளோயிங் ப்ரெஷர்னால், ப்ரெஷர் இருக்கிறதுனால, அந்த ப்ரெஷர் அழுத்தத்தினால இது மேலே ஏறுது, ரைட்டா? ஸோ இப்போ லெஃப்ட் லிம்ப் கீழே இருந்து ரைட் லிம்ப் மேலே இருந்துச்சுனால் அந்த ப்ரெஷர் மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ப்ரெஷர். அப்படின்னா தள்ளுறது, ப்ரெஷர் அழுத்துறதுனால கிடைக்கக்கூடிய ப்ரெஷர். அதே இது இந்த படத்தை பார்த்திங்கன்னா என்ன தெரியும், லெஃப்ட் லிம்ப். ஏன்னா இப்போ சாதாரண ப்ரெஷரே இல்லை, ஜீரோ ப்ரெஷர் அப்படின்னா எப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஹரிசாண்டல் லெவல், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஷேப் சைஸ் எப்படி இருக்கும், வாட்டர் லெவல் இன் ஹரிசாண்டல் லெவல் த ப்ரெஷர் ஹெட் இஸ் சேம். ஸோ ப்ரெஷர் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் ஹரிசாண்டல் லெவலில் சேமாக நிற்கும், இப்படி நிற்கும். அதுக்கு பேர் டேட்டம் லைன் சொல்லுவோம், ரெண்டுமே இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இந்த இதில் பார்த்திங்கன்னா ரைட் லிம்பில் மேலே ஏறி இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் லிம்பில் மேலே ஏறுது. ஏன் லெஃப்ட் லிம்பில் மேலே ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர், நெகட்டிவ் ப்ரெஷர்னா சக்ஷன் ப்ரெஷர், வேக்யூம் ப்ரெஷர். ஸோ அந்த பைப்பு வந்து உறிஞ்சுது அப்படின்னு அர்த்தம், சக்ஷன். இப்போ பம்பில் பார்த்துருக்கலாம், சக்ஷனில் எழுந்து உள்ளுக்குள்ளே உறிஞ்சிறாங்கல்ல, ஸோ அது வந்து சக்ஷன். இப்போ நம்ம ஒரு இளநீர் குடிக்கிறோம், அந்த இளநீரை உறிஞ்சிரோம் இல்லையா, அது இளங்கிறது சக்ஷன் ப்ரெஷர். அந்த இடத்துல அந்த ஸ்ட்ராக்குள்ளே வேக்யூம் க்ரியேட் ஆகுது, அதனால் இளநீருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் உள்ளே வருது. ஸோ அது மாதிரி இந்த சக்ஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, நீங்கள் இழுக்க இழுக்க அந்த இடத்துல வேக்யூம் க்ரியேட் ஆகுது, அந்த வேக்யூம் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த இது வருது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் லெஸ் தேன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அதனால் இதுக்கு பேர் நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு பேர், புரியுதுங்களா? ஸோ அதான் திஸ் மேனோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் போத் கேஜ் ப்ரெஷர் அண்ட் வேக்யூம் ப்ரெஷர் இன் ஏ ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் ஃப்ளூயிட், ரைட்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாசிட்டிவ் ஃப்ளூயிடுக்கு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பைப், திஸ் இஸ் பைப், அதுக்குள்ளே வாட்டர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறான், அதோடய ப்ரெஷர் ஹெட் ஸ்மால் ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் பைப் டு த மெர்க்குரி, இப்போ மெர்க்குரி லெவல் அட் லெஃப்ட் லிம்ப், அந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட், அதாவது அந்த த பாயிண்ட் வேர் த மெர்க்குரி அண்ட் த ஃப்ளோயிங் லிக்விட் மீட்ஸ் அட் த லெஃப்ட் லிம்ப், இடது பக்கத்தில் இந்த
மெர்க்குரியும் ஃப்ளோயிட் லிக்விடும் சேர்கிற பாயிண்ட், அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இதை வந்து H1 அப்படின்னு எடுத்துருக்குறோம். நீங்கள் பொதுவாகவே இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னது, இந்த படம் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது அப்படின்னு. எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த ரைட் லிம்ப், ரைட் லிம்ப்னு என்ன அர்த்தம், இட் இஸ் ஓப்பன் டு அட்மாஸ்பியர், அந்த ஓப்பன் டு அட்மாஸ்பியர் சைடில் டிஃப்ளெக்ஷன் மேலே ஏறி இருக்குது, இடது பக்கத்தில் இறங்கி இருக்குது, அதனால் வந்து இது பாசிட்டிவ் ப்ரெஷர். இதே இந்த படத்தை பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குது, ஓப்பன் எண்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இறங்கி இருக்குது, இடது பக்கத்தில் ஏறி இருக்குது, அதனால் இந்த படத்தை பார்த்தோன்னே தெரியும் இந்த படம் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் எங்கே மீட் பண்ணுறது, ஃப்ளோயிங் லிக்விடும் மெஷரிங் லிக்விடும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை அப்படியே ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறோம். ஏன் ஹரிசாண்டல் போடுறோம்னா, இந்த ஹரிசாண்டல் பாயிண்ட் த ப்ரெஷர் ஹெட் இஸ் சேம், எந்த இடத்துல நீங்கள் ஹரிசாண்டல் எடுத்தாலும் ப்ரெஷர் ஹெட் சேம். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம டேட்டம் லைன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதை வந்து ZZ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். வேர் த டூ லிக்விட் மீட்ஸ் லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் மீட்டிங் த ஃப்ளோயிங் லிக்விட் அண்ட் மெஷரிங் லிக்விட், அந்த பாயிண்ட்டில் ZZ கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை H1 அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்க என்ன பண்ணியிருக்கிறோம், ஹைட் ஆஃப் லிக்விட் அபவ் டேட்டம். அதே மாதிரி H2 இந்த டிஃப்ளெக்ஷன் சேர்த்து த ஹைட் ஆஃப் ஹெவி லிக்விட், ஹெவி லிக்விட்னாலும் சரி ஆர் மெஷரிங் லிக்விட்னாலும் சரி ஆர் மேனோமெட்ரிக் லிக்விட்னாலும் சரி அதோட ஹைட்டை வந்து H2 போட்டிருக்கிறோம். தென் அகெயின் த ஃப்ளோயிங் லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி S1 ஆகவும், இந்த ஹெவி லிக்விட் ஆர் மெர்க்குரி ஆர் மெஷரிங் லிக்விடோடது S2 எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து இதில் டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது, ப்ரெஷர் ஹெட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ நமக்கு தேவை வந்து என்னென்னா, இது ரீடிங்ஸ் எடுத்தாச்சு, வி வாண்ட் டு நோ த ப்ரெஷர் ஹெட் இன் மீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், எந்த இடத்துல இந்த பைப் சென்டரில் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்த நேராக பிரிச்சுட்டு லெஃப்ட் லிம்பில் என்னென்ன ப்ரெஷர் ஹெட் இருக்குது, ரைட் லிம்பில் என்னென்ன ப்ரெஷர் ஹெட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ZZ பாயிண்ட்டுக்கு கீழே, இந்த ZZ பாயிண்ட்டுக்கு கீழ் பக்கத்தில், ZZ பாயிண்ட்டுக்கு கீழ் பக்கத்தில் இந்த பாயிண்ட்டுக்கு கீழேன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டுக்கு கீழே. ஸோ இப்படி பிரிச்சுருக்குறோம், இது லெஃப்ட்டு இது ரைட்டு, இது ZZ அப்படின்னு வச்சுருக்குறோம். ஸோ அந்த லெஃப்ட் பாயிண்ட்டுக்கு ZZ கீழையும் ரைட்டு பாயிண்ட்டுக்கு ZZ கீழையும், ஸோ அந்த ப்ரெஷர் ஹெட் அப்படிங்கிறது லெஃப்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ப்ரெஷர் ஹெட் அட் ரைட் சைடு. ஏன் அப்படின்னா, ரெண்டோட ஏரியா ரெண்டோட இது எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ அதனால் வி கன்சிடர்ட் த டோட்டல் ப்ரெஷர் ஹெட் ஆக்டிங் அட் த பாயிண்ட் அட் ZZ. அந்த ZZ மேலே லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் டோட்டல் ப்ரெஷர், ரைட் சைடு என்னெல்லாம் டோட்டல் ப்ரெஷர், அதை ஈக்குவேட் பண்ணேன்னா ஃபைனலி வி வில் ஃபைண்ட் அவுட் த ப்ரெஷர் ஹெட் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் இன்சைட் த பைப் லைன், ரைட். ஸோ இதில் டோட்டல் ப்ரெஷர் லெஃப்ட் லிம்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகும், இந்த H ப்ளஸ் H1 into S1. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் லிம்பில் Zல ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ப்ரெஷர் ஹெட். ஒன்று இந்த சென்டர் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய H, வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட், அதுக்கப்புறம் H1 S1 இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ரைட் சைடில் என்ன ஆகும், அதே ஹரிசாண்டல் லெவலில் இந்த பாயிண்டில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2 into S2. S2 என்னது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் தட் மெஷரிங் லிக்விட். ஏன்னா இதோட லிக்விட் வேறு, இட்ஸ் நாட் அ ஃப்ளோயிங் லிக்விட், ஃப்ளோயிங் லிக்விடுக்கு S1. அதனால் H1 S1 ப்ளஸ் H லெஃப்ட் லிம்ப்லையும் ரைட் லிம்பில் H2 S2 அப்படிங்கிறதும் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபார் ஈக்குலிபிரியம் என்ன பண்ணணும், டோட்டல் ப்ரெஷர் ஹெட் அட் த லெஃப்ட் லிம்ப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் ஹெட் அட் ரைட் லிம்ப் அப்படின்னு போகும்போது, H into H1 S1 இஸ் ஈக்குவல் டு H2 S2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். அதிலேருந்து ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், த ப்ரெஷர் ஹெட் ஆஃப் த லிக்விட் மீட்டர்ஸ் ஆஃப் லிக்விடில் கண்டுபிடிச்சிக்கலாம், H is equal to H2S2 minus H1S1 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் தெரியும்.
ஸோ இது நம்ம எங்கே மார்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எழுதியிருக்கலாம். அதே இது நீங்கள் நெகட்டிவ் ப்ரெஷர் பார்க்குறதா இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த பாயிண்ட் வேறு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஜெட்ஜெட் இதில் ஏஏன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏஏ ஜெட்ஜெட் எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம் நம்மளோட சௌகரியமாக. சிமிலர்லி தட் யூடியூப் இஸ் ஒன் எண்ட் இஸ் கனெக்டட் டு த பைப் அண்ட் அனதர் எண்ட் இஸ் கனெக்டட் டு அட்மாஸ்பியர் ஓப்பன் டு அட்மாஸ்பியர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதில் ஹெச் இருக்குது. ஸோ ஹெச் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெச் ஒன்னுங்கிறது எங்கே சென்டர் ஆஃப் த பைப்புக்கும் அந்த ஹெவி லிக்விட் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஹெச் ஒன் இஸ் த ஹைட் ஆஃப் லிக்விட் இன் த லெஃப்ட் லிம்ப் எபவ் மெர்குரி லெவல், இந்த லெவலுக்கு மேலே இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல ஹெச் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இந்த இப்படி நெகட்டிவ் அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படத்தை பார்த்தாலே. ஏன்னா லெஃப்ட் லிம்பில் வந்து பைப் சைடில் இருக்கக்கூடிய லிம்பில் வந்து ஏறி இருக்குது. ஸோ அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரே கண்டிப்பாக என்ன ப்ரெஷர்? வேக்கூம் ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை ஹெச் அப்படிங்கிறது வேக்கூம் ப்ரெஷர். ஸோ ஹெச் ஒன் அப்படிங்கிறது இந்த மெர்க்குரி லெவலுக்கும் சென்டர் ஆஃப் பைப்புக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஹெச் டூங்கிறது இந்த லெஃப்ட் லிம்ப்லேருந்து அந்த ஏஏ லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு வந்து ஹெச் டூ அப்படின்னு எடுத்துருக்குறோம். திஸ் இஸ் ஹெச் டூ, ஹெச் டூ, திஸ் இஸ் ஹெச், ரைட்டுங்களா? ஸோ எஸ் ஒன் அப்படிங்கிறது ஃப்ளோயிங் லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, எஸ் டூ அப்படிங்கிறது இந்த ஹெவி லிக்விட் மெர்க்குரியோடது. ஸோ இப்போ ரைட் லிம்பில் என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஏரோட எங்கே வந்து அந்த லோயர் லெவல் வருதோ அந்த லெவல் தான் வந்து ஹரிசாண்டல் லெவல் ஏவாக போட்டிருக்கிறோம், டேட்டம் லைனாக போட்டிருக்கிறோம். திஸ் ஏஏ இஸ் கால்டு டேட்டம், டேட்டம் லைன் அப்படின்னு போட்டிருக்கோம். டேட்டம் அப்படின்னு போடும் பொழுது என்ன பண்ணுறோம்? இதுக்கு மேலே வந்து எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் லிம்பில் என்ன இருக்குது? ஹெச் ப்ளஸ் ஹெச் ஒன் எஸ் ஒன், ஏன்னா இது எஸ் ஒன் லிக்விட் ப்ளஸ் ஹெச் டூ எஸ் டூ, இந்த மூணு ப்ரெஷரும் இந்த பாயிண்டில் இந்த ஏல வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகும், இந்த பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? ஹெச் டூ எஸ் டூ ப்ளஸ் ஹெச் ஒன் எஸ் ஒன் ப்ளஸ் ஹெச் இது ஆக்ட் ஆகுது. ரைட் சைடில் எதுவுமே இல்லை, இங்கே எந்த ப்ரெஷருமே ஆக்ட் ஆகலை, அதனால் ஜீரோ, இங்கே வந்து ஜீரோ, ஒன்றுமே இல்லை. ஸோ டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ப்ரெஷர் ஹெட் அட் லெஃப்ட் லிம்ப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் ஹெட் அட் ரைட் லிம்ப், தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ, ஹெச் ஒன் எஸ் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ எஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஹெச் மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன் எஸ் ஒன் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஹெச் ஒன் எஸ் ஒன், ஹெச் டூ எஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஹெச் டூ எஸ் டூ. ஸோ தட் இஸ் அப்போனா காமனாக மைனஸ் எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் ஆஃப் ஹெச் ஒன் எஸ் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ எஸ் டூ அப்படின்னு கொடுக்கலாம். நமக்கு மைனஸ் சைன் அப்படிங்கிறது எதுக்கு நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது அது வந்து நெகட்டிவ் ப்ரெஷர், அப்படி இல்லாட்டி அது என்ன ப்ரெஷர்? வேக்கூம் ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வேக்கூம் ப்ரெஷர் அப்படிங்கும்போது நம்ம நெகட்டிவ் மைனஸ் ஹெச் ஒன் எஸ் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ எஸ் டூன்னு போட்டாலும் ஒன்று தான், இந்த மைனஸை எடுத்துட்டு வெறும்னை எடுத்துட்டு வெறும் ஹெச் ஒன் எஸ் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ எஸ் டூன்னு போட்டு வேக்கூம் அப்படின்னு போட்டிருந்தாலே என்ன அர்த்தம்? இட் இஸ் ஏ நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன் எஸ் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ எஸ் டூ வேக்கூம், மறந்துடக்கூடாது வேக்கூம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்? திஸ் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் நெகட்டிவ் ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிஃப்ரென்ஷியல் யூடியூப் மேனோமீட்டர். வாட் இஸ் டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர்? ஸோ இப்போ நம்ம முதல்ல சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டரில் என்ன ஒரு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கேன் மெஷர் போத் பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் ப்ரெஷர், ரெண்டு ப்ரெஷரையும் மெஷர் பண்ணோம். பட் என்ன, ஏதோ ஒரு பாயிண்டில் மேபி அது ஸ்டாட்டிக்காக இருக்கலாம் இல்லாட்டி ஓடிட்டுருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அதோட ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டாக கொடுக்கும். பட் இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் யூடியூப் மேனோமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டரில் கவனிச்சிருப்போம் ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸட் டு த எங்கள் ப்ரெஷர் பாயிண்ட், எந்த பைப்பில் நமக்கு ப்ரெஷர் தெரியணுமோ அந்த பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அனதர் எண்ட் இஸ் ஓப்பன் டு அட்மாஸ்பியர். இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? இந்த டிஃப்ரென்ஷியல் அப்படின்னாலே ரெண்டு இடத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அதனால் இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு பைப்பில்
ரெண்டு எண்டையும் கனெக்ட் பண்ணிடுறோம். டு மெஷர் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வெறும் ப்ரெஷர் ஹெச் அப்படின்னு வராது, ஹெச்ஏ மைனஸ் ஹெச்பி அப்படின்னா இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன வேறுபடக்கூடிய ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத இதில் கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் இந்த யூடியூப்பை வந்து ரெண்டு டியூப்பில் ரெண்டு பைப்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பைப் வந்து எப்படி இருக்கலாம், ஒன்று வந்து ஒரே பைப்பில் இந்த பாயிண்ட்லேயும் எனக்கு ப்ரெஷர் வேணும், இந்த பாயிண்ட்லேயும் எனக்கு ப்ரெஷர் வேணும். ஸோ இன் எ சேம் பைப் டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், ஐ வாண்ட் டு சீ த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று. இல்லை அப்படின்னா ரெண்டு பைப்பு பேரலலாக போகுது, அந்த ரெண்டு பைப்பிலையும் இந்த பைப்பில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இந்த பைப்பில் எவ்வளோ இருக்குது, இந்த ரெண்டுக்கும் இடையில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அந்த பைப் வந்து ரெண்டும் ஒரே லெவலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பைப் வந்து மேலே தள்ளி இருக்கலாம், ஒரு பைப் கீழே இருக்கலாம், ஒன்று மேலே இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டு பைப்லேயும் ஒரே லிக்விடாக கூட போகலாம், ரெண்டுக்கும் ஒரே லிக்விட், அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர். இல்லை அந்த ரெண்டு பைப்லேயும் இது ஒரு லிக்விட் இது ஒரு லிக்விடாக இருக்கலாம். பட் எதில் இருந்தாலும் சரி, ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக இருக்கக்கூடியது என்னென்ன இருக்கலாம், ஒரே பைப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஒரே லெவலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரே லிக்விடாகவும் இருக்கலாம். இல்லை அதே இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பைப்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கலாம் இது இந்த படம் மாதிரி, இல்லாட்டி டிஃப்ரெண்ட் லிக்விடாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் இந்த கண்டிஷன்களுக்கு நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னால் என்ன அர்த்தம், ரொம்ப சிம்பிள், இந்த படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம். இதில் எதில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லுங்கள், இந்த இதில் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இது மெர்க்குரி வந்து இங்கேருந்து இந்த சைடு தான் ரைட் ஹேண்ட் சைடு ஏறி இருக்குது, அப்படின்னா இந்த இது வந்து லோ ப்ரெஷர் பைப், அது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த ப்ரெஷர் வந்து இங்கே ஏறி இருந்தது, இங்கே கம்மியாக இருந்ததுன்னா இந்த இதில் ப்ரெஷர் கம்மி, இதில் ப்ரெஷர் ஜாஸ்தின்னு அர்த்தம். பட் நம்மளோட கேஸ் இஃப் இட் இஸ் ஏ சேம் பைப், சேம் லெவல், சேம் லிக்விடாக இருக்கலாம், இல்லாட்டி காம்பினேஷனாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பைப்ஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் லெவல்ஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸாக இருக்கலாம். பட் ஃப்ரம் டிஃப்ரென்ஷியல் யூடியூப் மேனோமீட்டர் வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பிட்வீன் டூ பைப்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பைப் லெவல் அண்ட் லிக்விட், ரைட். ஸோ திஸ் இஸ் த ஃபிகர். ஸோ லெட் ஹெச்ஏ, திஸ் இஸ் ஏ பைப், ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் இன் பைப் ஏ. This is pressure B, pressure of liquid in pipe B. So this is H, this is ZZ. ZZ is the datum line, we know. See, from this figure, we can easily find out that the pressure of B is less than pressure of A. Yes, because the deflection or the level of mercury flowing liquid is high in the right limb. Right limb means that B side. That means that YouTube manometer, one end is fixed to one pipe, another one is fixed to another pipe. இதில் என்ன condition இருக்கு, two pipes இருக்கு, different pipes. First condition. Second condition என்ன இருக்கு, different level இருக்கு. அதுக்கப்புறம் என்ன condition இருக்கு பார்த்தீங்கன்னா, மூணாவதும் டிஃப்ரெண்ட் லிக்விட். இந்த மூணுமே வந்து டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் பைப்ஸ், டிஃப்ரெண்ட் லெவல், டிஃப்ரெண்ட் லிக்விட். ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ஹெச்ஏ, அதாவது இந்த ப்ரெஷர் ஹெட் எட் ஏ, இந்த ஹெச்ஏ அப்படிங்கிறது டெஃபனட்டாக கிரேட்டர் தேன் ஹெச்பி அப்படின்னு தெரியுது. எப்படி தெரியுது, இந்த மெர்க்குரி லெவல் வந்து இப்படி இருக்குது, திஸ் இஸ் மெர்க்குரி லெவல், இப்படி இருக்குது. சப்போஸ் இந்த மெர்க்குரி லெவல் வந்து இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெச்பி வந்து டெஃபனட்டாக கிரேட்டர் தேன் ஹெச்ஏ அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். பட் இந்த கேஸில் அப்படி இல்லை. ஸோ அதனால் ஹெச்ஏ இஸ் கிரேட்டர் தேன் ஹெச்பி அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட். ஸோ சிமிலர்லி ஹெச் ஒன் அப்படிங்கிறது
இந்த லெஃப்ட் லிம்பில் ஃப்ளோயிங் லிக்விட் மீட் பண்ணுற பாயிண்ட் ஜெட்ஜெட்டில் இருந்து சென்டர் ஆஃப் த பைப் வரைக்கும் இருக்கக்கூடியது. ரைட் சைடில் ஹெச் டூங்கிறது அதே ஜெட்ஜெட் லெவலில் இருந்து மெர்குரி லெவல் முடிகிற வரைக்கும். ஸோ ஹெச் த்ரீ அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லிக்விட், அதோட அந்த லிக்விடுக்கும் சென்டர் ஆஃப் ஹெச் பி பியோட பைப்புக்கு உண்டான ஹைட். ஸோ இப்போ அதே மாதிரி இதோட இது வந்து எஸ் த்ரீ அண்ட் திஸ் இஸ் எஸ் டூ, அதாவது தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளோயிங் லிக்விட் அட் பி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஹெவி லிக்விட் அண்ட் திஸ் இஸ் எஸ் ஒன். தீஸ் ஆர் ஆல் த கன்சிடரேஷன்ஸ், ரைட். ஸோ டோட்டல் ப்ரெஷர் இன் த லெஃப்ட் லிம்ப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் இன் த ரைட் லிம்ப். ஸோ என்னென்ன டோட்டல் ப்ரெஷர், ஹெச்ஏ ஹெச்ஏ ப்ளஸ் ஹெச் ஒன் எஸ் ஒன் லெஃப்ட் சைடு, இந்த ஹெச்ஏ ப்ளஸ் ஹெச் ஒன் எஸ் ஒன், அதோட முடிஞ்சது, வேறு எந்த ப்ரெஷரும் இல்லை. இங்கே ஆக்ட் ஆகிறது ஹெச்ஏ ஆக்ட் ஆகுது ஹெச் ஒன் எக்ஸ் ஒன், தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்ன இருக்குது, ஹெச்பி இந்த இடத்துல ஆக்ட் ஆகிறது ஹெச்பி ஒன்று, தென் ஹெச் த்ரீ எஸ் த்ரீ ரெண்டாவது, மூணாவது ஹெச் டூ எஸ் டூ. ஸோ த டோட்டல் ப்ரெஷர் அட் த லெஃப்ட் லிம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஏ ப்ளஸ் ஹெச் ஒன் எஸ் ஒன் அண்ட் டோட்டல் ப்ரெஷர் இன் த ரைட் லிம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெச்பி ப்ளஸ் ஹெச் டூ எஸ் டூ ப்ளஸ் ஹெச் த்ரீ எஸ் த்ரீ. ஸோ வி ஆர் going to find the pressure difference HA minus HB, that is equal to H2 minus H2 S2 plus H3 S3, the H1 S1 in the pakkam vanduchina minus H1 S1 meters of liquid. So this is the differential pressure head for different liquid, different levels, different pipes. So this figure enna ore or difference, idu adhe mari S3 different liquid, S1 இது ஒரு லிக்விட் ஏ பைப்பில், இது ஒரு பைப் ஏ பைப்பில். இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஹெச்ஏ இஸ் கிரேட்டர் தேன் ஹெச்பி. பட் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், டிஃப்ரெண்ட் லிக்விட் டிஃப்ரெண்ட் பைப்ஸ் பட் சேம் லெவல், த லெவல் சென்டர் ஆஃப் த ஹரிசான்டல் லைன், இந்த லைன் வந்து சேமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் ப்ரெஷர் கேட் அட் த லெஃப்ட் லிம்ப் ஹெச்ஏஎஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹெச்பி ப்ளஸ் ஹெச் டூ எஸ் டூ ப்ளஸ் ஹெச் த்ரீ எஸ் த்ரீ. ஸோ இதில் என்ன நம்ம இதில் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள் அடுத்ததில் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது ஹெச்ஏ மைனஸ் ஹெச்பி இந்த பக்கம் தூக்கி போடுறோம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டூ எஸ் டூ ப்ளஸ் ஹெச் த்ரீ எஸ் த்ரீ, இந்த மைனஸ் இங்கே போடும்போது ஹெச் ஒன் எஸ் ஒன் அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹெச் டூ எஸ் டூ ஹெச் த்ரீ எஸ் த்ரீ மைனஸ் ஹெச் டூ ப்ளஸ் ஹெச் த்ரீ. ஏன் அப்படின்னா இந்த ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு, இந்த இதில் பார்த்தாலே தெரியுது, ஏன்னா ரெண்டு லெவலும் ஈக்குவல். இங்கே இந்த கண்டிஷன் என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டூ ப்ளஸ் ஹெச் த்ரீ அப்படிங்கிறத எடுத்துருக்குறோம். அப்படி எடுக்கும்பொழுது என்ன ஆகுது, இந்த ஹெச் டூ எஸ் ஒன் ப்ளஸ் ஹெச் த்ரீ எஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது ஹெச்ஏ மைனஸ் ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு த ஹெச் டூ, இந்த ஹெச் டூவை அங்கே எடுத்துக்கிறது இந்த பக்கம் ஹெச் டூ இன்டூ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் அப்படி டைரெக்டாக வந்துடும். ப்ளஸ் இந்த ஹெச் த்ரீ குண்டானது ஹெச் த்ரீ மைனஸ் எஸ் ஒன் அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த லெவலோடு வச்சுக்கிட்டும் டைரெக்டாகவும் நீங்கள் போடலாம் அதே ஆன்சர் எடுத்துகிட்டு. ஹெச் ஒன்னுக்கு நீங்கள் கன்வெர்ட் ஹெச் ஒன்னை வந்து இப்படி ஹெச் டூ ஹெச் டூவாக பிரித்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த ஈக்குவேஷன் வச்சு போட்டாலும் ரெண்டுமே ஒரே ஈக்குவல் தான் வரும். ரெண்டுமே த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் மீட்டர்ஸ் ஆஃப் லிக்விட் கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்வெர்டர் டிஃப்ரென்ஷியல் யூடியூப் மேனோமீட்டர். இந்த மேனோமீட்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லோ ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம பார்த்தது ஹை ப்ரெஷர் மட்டும் பார்த்தோம், இது வந்து லோ ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த லோ ப்ரெஷர் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதே டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர், பட் என்ன பண்ணியிருக்காங்க இன்வெர்டடாக இந்த பைப்பில் வந்து திருப்பி நம்ம பண்ணியிருக்காங்க, திருப்பி இன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, டைவெர்ட் பண்ணி கலத்திருக்காங்க. ஸோ இதில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் எஸ் ஒன், ஏன்னா இதில் எல்லாம் ப்ளஸ் வர்றதுக்கு பதிலாக இன்வெர்ட் பண்ணதுனால ப்ரெஷர் ஹெட் வந்து எங்கே இருக்கும், ஜெட் ஜெட் மேலே இருக்கும், இந்த லெவலில் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே மைனஸில் போகும். ஸோ ஹெச்ஏ மைனஸ் ஹெச் ஒன் எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹெச்பி மைனஸ் ஹெச் டூ எஸ் டூ மைனஸ் ஹெச் இன்டூ எஸ் த்ரீ அப்படிங்கிறது வரும்.
So, this drawing is the same thing. Finally, pressure difference HA minus HB is equal to H1 S1 minus H2 S2 minus H into S3. Right? In this session, we discussed about simple YouTube manometer, which is used for measuring positive pressure as well as negative pressure, how it works, and how to calculate the pressure head in a pipeline. Then what is differential manometer, what is the meaning of differential manometer, how to measure the difference of pressure for different pipes, and inverted differential manometer, which can be used for measuring low pressure between two pipes or two points in a pipeline. Thank you.